சிக்ஸ் டு டுவெல்த் கான்டாக்ட் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபோர் எயிட் ஃபோர் ஃபார் ஆன்லைன் அட்மிஷன் லாகான் டூ டப்யூ டபுள் குறிஞ்சி ஸ்கூல் என்கேட் இன் டியல் ஸ்டூடெண்ட் டுடே வி டிஸ்கஸ் அபவுட் எவிடன்ஸ் கம்பேர்டிவ் அனாடமி ஸோ ஒப்பீட்டு உள் அமைப்பியல்ல என்னென்ன ஒற்றுமைகள்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவல்யூஷனில் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்ததோட கண்டினியூஷன் வந்து எவிடன்ஸ்ரம் கம்பேரட்டிவ் அனேட்டமி ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா த சிமிலாரிட்டி இன் ஸ்ட்ரக்சர் பிட்வீன் குரூப் ஆஃப் ஆர்கனிசம் ஆர் அக்செப்டட் இன் அண்ட் இண்டிகேட்டர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஸோ த சிமிலாரிட்டி இன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா சில அனிமல்ஸில் வந்து ஒரு சிமிலாரிட்டி இருக்கும் ஒரே மாதிரி உறுப்பு அதில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பில் வரும் ஸோ இதுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிர்லாம் எவல்யூஷன் நடக்கும்போது சில சிமிலாரிட்டிலாம் ஒரு அனிமல்ஸுக்கும் இன்னொரு அனிமல்ஸுக்கும் இருக்குது அதை அந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸ்லாம் ஒரு குரூப்பில் இருந்து பிரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் த ஃபோர் லிம்ப் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெர்டபிரேட்ஸ் எக்ஸிபிட் ஏ ஃபண்டமெண்டல் பிளான் ஆஃப் சிமிலாரிட்டி இன் ஸ்ட்ரக்சர் ஸோ சிம்பிளாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவல்யூஷனில் ஃபோர் லிம்ப் அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க ஃபோர் லிம்ப் அப்படின்னா நமக்கு வந்து முன்னங்கைகள் அப்படின்னு சொல்கிறோம் ஃபோர் லிம்ப் அண்டு ஹைண்ட் லிம்ப் பின்னங்கையை பின்னம் கின் பின்னங்கால்கள் கால்கள் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கை தான் வந்து ஃபோர் லிம்பு ஹைண்ட் லிம்ப் அப்படிங்கிறது கால் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் இந்த மாதிரி இருக்குது சில அனிமல்ஸில் வந்து இந்த ஃபோர் லிம்ப் வந்து எப்படி மாடிஃபைட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எ கம்பேரட்டிவ் ஸ்டடி ஆஃப் த ஃபோர் லிம்பு ஆஃப் டிஃப்ரெண்ட் வேட்டர் பிரீட்ஸ் எக்ஸிபிட் ஏ ஃபண்டமெண்டல் பிளான் ஆஃப் சிமிலாரிட்டி இன் ஸ்ட்ரக்சர் நிறைய அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டு அதோட ஃபோர் லிம்பை மட்டும் பார்க்குறாங்க அந்த ஃபோர் லிம்பை பார்க்கும்போது அதில் நிறைய சிமிலாரிட்டி இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தீஸ் ரிலேஷன்ஷிப் கேன் பி ஸ்டடீடு அண்டர் ஹோமலோக்கஸ் ஆர்கன் அனலோக்கஸ் ஆர்கன் வெஸ்டிஜியல் ஆர்கன் கனெக்டிங் லிங்க் அண்டு ஆட்டாவிஸ்டிக் கேர ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் ஸோ ஹோமோலோகஸ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே தெரியும் ஹோமோலோகஸ் ஆர்கன் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிற ஆர்கனை வந்து நம்ம ஹோமோலோக்கஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி அனலோக்கஸ் ஆர்கன் அப்படின்னா ஸோ ஒரு சில ஆர்கன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அதோட ஃபங்க்ஷன் வந்து சேமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம அனலோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வெஸ்டிஜியல் ஆர்கன் ஸோ இதில் வெஸ்டிஜியல் ஆர்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எச்ச உறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க எச்ச உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நாட் செவன் வெஸ்டிஜியல் ஆர்கன் ஆர் பிரசன்ட் இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய வெஸ்டிஜியல் ஆர்கன் இருக்குது நம்மளோட காது மடலில் வந்து முடி வளர்றது ஒன் ஆஃப் த வெஸ்டிஜியல் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி வெர்மிஃபார்ம் அப்பெண்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் குடல்வாழ் வளர்ச்சி அதை வந்து வெஸ்டிஜியல் ஆர்கேன் ஸோ அதே மாதிரி நம்மளோட ஸ்பைனல் கார்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு போன் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் வி ஆர் விஆர் எவால்வ்டு ஃப்ரம் த அனிமல்ஸ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வாளாக இருந்திருக்கு அந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி நம்ம பாடியில் ஒன் நாட் செவன் வெஸ்டிஜியல் ஆர்கன் இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த வெஸ்டிஜியல் ஆர்கன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸில் அது நம்ம இருந்து தான் எவால்யூட் ஆகியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இட் இஸ் ஒன் ஆஃப் த எவிடென்ஸ் அப்படின்னா வெஸ்டிஜியல் ஆர்கேன் அதே மாதிரி கனெக்டிங் லிங்க் கனெக்டிங் லிங்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அனிமல்ஸில் ரெண்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசத்தோட லிங்க் இருந்தது அப்படின்னா அதை வந்து கனெக்டிங் லிங்க் அப்படின்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்திங்கன்னா பெரிபேட்டஸ் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம் இது அன்னலீடா அண்ட் ஆத்ரோபோடா கேரக்டரை வந்து கனெக்ட் பண்ணுது அந்த மாதிரி அதே மாதிரி ஆர்கேப்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ட்ஸை பார்ப்போம் ஸோ இது ரெப்டைல்ஸ் அண்டு பேர்ட்ஸ் ரெண்டு கேரக்டரும் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை நம்ம கனெக்டிங் லிங்க் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அட்டாவிஸ்டிக் ஆர்கன்ஸ் சில இந்த அட்டாவிஸ்டிக் ஆர்கன் அப்படின்னா நம்ம முன்னோதய முன்னோர்களில் இருந்த ஒரு ஒன்று வந்து நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத அட்டாசிஸ்டிக் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம த ரிலேஷன்ஷிப் கேன் பி ஸ்டடிட் அண்டர் ஹோமோலோகஸ் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கன் அனலோக்கஸ் செயலில் ஒத்த ஆர்கன் அண்டு வெஸ்டிஜியல் ஆர்கன் வெஸ்டிஜியல் ஆர்கன்னா எச்ச உறுப்பு அப்படின்னு சொல்கிறோம் கனெக்டிங் லிங்க் அப்படின்னா பெரிபேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஒன்றை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அன்னலீடா ஆத்ரோபோடா ரெண்டோட கேரக்டரும் அதில் இருக்கும் அதே மாதிரி ஆர்கேப்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ரெப்டைல்ஸோட கேரக்டரும் இருக்கும் அதே மாதிரி பேர்ட்ஸோட கேரக்டரும் இருக்கும் இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இது கனெக்டிங் லிங்க் ஸோ இதெல்லாம் எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி எவல்யூஷன் நடந்தது ஸோ ஒரு அனிமல்ஸ்லேருந்து எவல்யூஷன் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அதோட கேரக்டர் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாடர்ன் ஹார்ஸ் இப்போ இருக்கிற ஹார்ஸ் வந்து ஈக்குவஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஆன்சஸ்ட்ரல் ஹார்ஸுக்கு பேர் அக்குவ அதை வந்து ஹைரோகோத்தீரியம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஆன்செஸ்ட்ரல் இப்போ வந்து ஈக்குவஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த ஹார்ஸ் இப்போ இருக்கிறது நல்லா பெருசாக இருக்குது ஆனால் இதே மாதிரி ஹேன்செஸ்ட் ஆன்சஸ்ட்ரல் ஹார்ஸ் வந்து ரொம்ப டார்க் லைக் இருந்து தான் எவல்யூஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி கனெக்டிங் லிங்க்கெல்லாம் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸில் ரெண்டு கேரக்டரோட பண்பும் இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி தான் எவல்யூஷன் நடந்தது அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி இன் ஸ்ட்ரக்சர் பிட்வீன் குரூப் ஆஃப் ஆர்கனிசம் ஆர் அக்செப்டட் அண்ட் இண்டிகேட்டர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஸோ ஒரு சிமிலாரிட்டியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னாவே ஸோ இதுக்கு வந்து இந்த குரூப்புக்கும் இதுக்கும் ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ண முடியும் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறது ஒரு அனிமல்ஸில் இருக்கிற ஆர்கனோ இன்னொரு அனிமல்ஸில் இருக்கிற ஆர்கனோ ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா அதில் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஸோ இந்த அனிமல்ஸ் வந்து இதே மாதிரி தான் இருக்குது ஸோ இதில் தான் இது ஆரிஜினேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி இதில் நம்ம ஹோமோலோக்கஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்குறோம் ஹோமோ ஹோம் அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரே மாதிரி ஓகேங்களா

ஸோ இன் வெட்ரபிரைட்ஸ் எடுத்துக்கிறோம் கம்பேரிட்டிவ் அனாட்டமிக்கல் ஸ்டடிஸ் ரிவியல் ஏ பேசிக் பிளான் இன் வேரியஸ் ஸ்ட்ரக்சர் லிம்ப் அண்ட் அண்டு லிம்ப் இவங்க ஜென்ரலாக என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஃபோர் லிம்பை வெட்ரபிரைட்ஸில் ஃபோர் லிம்பு எல்லாமே எடுத்து ஒவ்வொன்றிலையும் எப்படி இருக்குது அதோட வேலை என்ன ஒரு அனிமல்ஸில் என்ன வேலை செய்யுது அடுத்த அனிமல்ஸில் அந்த ஃபோர் லிம்பு வந்து என்ன வேலை செய்யுது அப்படின்னு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பார்க்குறாங்க கம்பேரிட்டிவ் அப்படின்னா ஒப்பிட்டு உள்ளமைப்பியல் எல்லாத்தையும் ஒப்பிட்டு ஒவ்வொன்றையும் கம்பேரிட்டிவாக ஒப்பிட்டு அதே மாதிரி அதோட உள்ளமைப்பையை பார்க்குறத தான் நம்ம கம்பேரிட்டிவ் அனாட்டமிக்கல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் லிம்ப் ஆஃப் வெட்டபிரேட்ஸ் எக்ஸிபிட் அனாட்டமிக்கல் சிமிலாரிட்டி ஃபோர் லிம்ப் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் வித் ஈச் அதர் அண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் சிமிலர் போன்ஸ் சச்சஸ் ஸோ நமக்கு ஃபோர் லிம்பில் என்னென்ன போன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது மார்க்கில் கேட்கலாம் ஹியூமரஸ் இருக்குது ஹியூமரஸ் ரேடியஸ் அல்னா கார்பல்ஸ் மெட்டாக்பல்ஸ் அண்டு பெலாஞ்சஸ் அப்படிங்கிற போன்ஸ் எல்லாம் நம்மளோட ஃபோர் லிம்பில் இருக்குது ஸோ இது வெட்டப்ரேட்ஸில் நம்ம டெவலப் ஆகும்போது இது டெவலப் ஆகிற வெட்டபிரேட்ஸில் இருந்து அதோடய ஃபோர் லிம்பில் இந்த போன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹியூமரஸ் இருக்குது ரேடியஸ் இருக்குது அல்னா இருக்குது கார்பல்ஸ் இருக்குது மெட்டா கார்பல்ஸ் இருக்குது அண்டு பெலாஞ்சஸ் ஸோ இங்கே பாருங்க ஹியூமரஸ் ஸோ இந்த மாதிரி மேலே இருக்கிறத ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த போன்ஸ் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த சிக்ஸும் இருக்கிற மாதிரி நம்ம டயக்ராமில் இருக்குது இதில் பாருங்கள் ஸோ இது எல்லாமே இருக்குது இது வந்து பேர்ட்ஸ் பேர்ட்ஸில் வந்து இதிலிருந்து தான் ஃபெதர்ஸ் வருது இதே வந்து பேட் ஒவ்வாலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த அமைப்பு எல்லாமே இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகி இதில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பட் ஃபஸ்ட்டு போன் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஹியூமரஸ் இதுலேயும் ஹியூமரஸ்ஸு இதுலேயும் ஹியூமரஸ் தான் இருக்குது பட் அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்குது ஆனால் இதுலேயும் அந்த வேலையை செய்யுது இதுலேயும் ஒரே மாதிரி வேலையை தான் செய்யுது ஸோ இங்கே பாருங்கள் ஃபோர் லிம்ப் ஆஃப் வெட்ரேட்ஸ் எக்ஸிபிட் அனாட்டமிக்கல் சிமிலாரிட்டி வித் ஈச் அதர் அண்ட் இஸ் மேட் ஆஃப் சிமிலர் போன் சச்சஸ் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் ரெண்டுலேயுமே இருக்குது ஒரே மாதிரி இருக்குது ஸ்ட்ரக்சர் விச் ஆர் சிமிலர் இன் ஆர்ஜின் பட் பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ஆர் கால்டு ஹோமோலோக்கஸ் ஹோமோலோக்கஸ் அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிங்க ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும் பட்டு அதோட வேலை அப்படிங்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேலையை செய்யும் ஓகேங்களா இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை ஹோமோலோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம் பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ஆர்கால் ஹோமோலோக்கஸ் ஸ்ட்ரக்சர் தட் bring about divergent evolution. இது வெரி இம்பார்ட்டன்ட் இது கேட்பாங்க ஹோமோலோக்கஸ் அப்படின்னா என்ன எவல்யூஷன்ல இது வந்தது டைவர்ஜென்ட் டைவர்ஜென்ட் அப்படின்னா பிரிஞ்சு வந்தது ஓகேங்களா ஒரு இந்த எவல்யூஷன் நடக்கும் போது ஒரு குரூப்ல இருந்து பிரிஞ்சு வந்தது தான் நம்ம டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்றோம் இந்த எவல்யூஷன் ஹச்டி ஹச்டி ஃபில்ம்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம் அதை ஞாபகம் வச்சுங்க ஹச் ஹோமோலோகஸ் ஆர்கன் இஸ் ஆர்ஜினேட்டட் ஃப்ரம் த டைவர்ஜென்ட் எவல்யூஷன் இது வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின் ஹச்டி டி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஹோமோலோகஸ் ஆர்கன்னா அது டைவர்ஜென்ட் எவல்யூஷன்லேருந்து வந்தது ஓகேங்களா ஸோ ஒரே மாதிரி அமைப்பு ஒரே மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அதை ஹோமோலோகஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம் சிமிலாரிட்டி த டேர்ன் ஆஃப் புகின் வில்லியா அண்டு டென்ட்ரில்ஸ் ஆஃப் குக்கர்பிட்டா அண்டு பைசம் சட்டைவம் ரிப்ரஸன் ஹோமாலஜி ஹோமாலஜி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா குக்கர்பிட்டா அதே மாதிரி அதே மாதிரி பைசம் சட்டைவம் இதிலெல்லாம் நமக்கு ஹோமாலஜி இருக்குது ஒரே மாதிரி அமைப்பு இருக்குது ஆனால் டிஃப்ரெண்ட் வேலையை செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் டேர்ன் இன் ஃபார்மர் இஸ் a டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டிஃபென்ஸ் மெக்கானிசத்துக்கு இந்த டேர்னை யூஸ் பண்ணுது அதே மாதிரி ஃப்ரம் கிராசிங் அனிமல்ஸ் அண்ட் த டென்ட்ரைட்ஸ் ஆஃப் லேட்டர் இஸ் யூஸ்ட் அஸ் ஏ சப்போர்ட் ஃபார் கிளிம்பிங் கிளிம்பிங் அப்படின்னு சொல்கிறோம் சில இதை பிடிச்சிக்கிறதுக்கு வந்து இது அதோடய ஆர்கனை யூஸ் பண்ணுது ஸோ இதில் நமக்கு வந்து முதல்ல இருக்கிறது வந்து அனிமல்ஸு டிஃபென்ஸ் மெக்கானிசத்துக்கு யூஸ் ஆகுது அதே மாதிரி குக்கர்பிட்டே குக்கர் பிட்டே அப்படின்னா நமக்கு தெரியும் சுரக்காயெலாம் அதில் இருந்து தான் வருது ஸோ அதிலிருந்து வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளம்பிங் அதை வந்து ஒரு ஒரு பற்று உறுப்பாக அதில் செயல்படுது ஒரே மாதிரி இதுதான் பட் ஒவ்வொன்றிலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேலையை செய்யுது இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஹோமோலோக்கஸ் ஸ்ட்ரக்சர் இது வெரி இம்பார்ட்டன்ட் இது கண்டிப்பாக கேட்பாங்க ஹோமோலோக்கஸ் ஆர்கன் இஸ் ஆர்ஜினேட்டட் ஃப்ரம் த டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ட் எவல்யூஷன் ஹோமோலோக்கஸ் ஒரே மாதிரி இருக்கிற ஆர்கன் டிஃப்ரெண்ட் வேலையை செஞ்சதுன்னா அது எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அது ஒரு அனிமல்ஸ் எவல்யூஷன் ஆகும்போது அது வந்து பிரிஞ்சு வந்ததுனால அதை டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அனலோக்கஸ் ஸ்ட்ரக்சர் அனலோக்கஸ் ஆர்கனிசம் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் பட்டு சிமிலர் ஃபங்க்ஷன் ஆர் டேர்ம் டஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ ஒரு ஆர்கன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரே வேலையை செய்யும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை அனலோக்கல் ஸ்ட்ரக்சர் ஹோமலோக்கஸ் அப்படின்னா ஹோம் அப்படிங்கிறத கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஹோமோலோக்காஸ் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும் அனலோக்கஸ் அப்படின்னா ஆர்கன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ஒரே வேலையை செய்யும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை அனலோக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் த விங்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அண்டு இன்செக்ட் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரலி

ஃபோர் லிம்ப் அப்படின்னா இட் இஸ் கன்வெர்டடட் இன் டூ அதில் இருக்கிற எல்லா போனுமே கரெக்டாக தான் இருக்கும் இதில் ரெண்டுலேயுமே போன் கரெக்டாக தான் இருக்குது ஹியூமரஸ் இருக்குது ரேடியஸ் இருக்குது அல்னா இருக்குது கார்பல்ஸ் இருக்குது மெட்டா கார்பல்ஸ் இருக்குது பெலான்ஜஸ் இது எல்லா போனுமே ரெண்டுலேயுமே இருக்குது ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் கொஞ்சம் மாடிஃபைட் ஆகியிருக்கு ஆனால் ஒரே வேலையை செய்யுது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து அனலோக்கஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம் த அனலோக்கஸ் இஸ் கன்வெர்டட் இன் டூ அனலோகஸ் இஸ் ஆர்ஜினேட்டட் ஃப்ரம் த எதுலேருந்து ஆர்ஜினேட்டட் பண்ணியிருக்குன்னா கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் ஏசி ரூமில் உட்காந்துருக்கோம்னு ஞாபகம் வச்சுங்க அனலோகஸ் அப்படின்னா கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் இது கண்டிப்பாக கேட்பாங்க அனலோகஸ் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அதே மாதிரி ஹோமோலோகஸ் டைவர்ஜென்ட் எவல்யூஷன் ஸோ இது ரெண்டுமே குழப்புகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு கூட நீட்லெலாம் கேட்பாங்க கேட்டாங்கன்னா இதை கரெக்டாக நம்ம எழுதிடலாம் ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது ஆனால் டிஃப்ரெண்ட் வேலையை செய்து அப்படின்னா அதுக்கு பேர் ஹோமோலோகஸ் அனலோக்கஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சராக இருக்குது ஆனால் ஒரே வேலையை செய்யுது அப்படின்னா அது அனலோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதை வந்து இது எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் ஸோ இது வந்து கன்வெர்ட் ஆகி ஒரு இப்போ இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்கனாக இருக்குது டிஃப்ரெண்ட் ஆர்கன் ஒரே வேலையை செய்யும்போது கன்வர்ஜென்ட் ஓகேங்களா கன்வெர்ட் ஆகி டப்புன்னு ஒரு ஒரு ஷேப்பில் இருந்து இன்னொரு ஷேப்புக்கு வந்து அதை அந்த வேலையை செய்யுது இந்த மாதிரி இருக்கிறத அனலோகஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம் அதர் எக்ஸாம்பிள் ஆஃப் அனலோகஸ் ஆர்கன் இன்க்ளூடிங் த ஐ ஆஃப் த ஆக்டோபஸ் ஆக்டோபஸோட ஐ அண்ட் ஆஃப் மேமல்ஸ் அண்ட் த பிளிப்பர் ஆஃப் பென்குயின் பென்குயினோட பிளிப்பர்ஸ் எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி ஐ இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கன் ஆனால் ஒரே வேலையை செய்யுது ஆர்கானிசம் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆர்கானிசத்தில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் உள்ள ஆர்கன் ஒரே வேலையை செஞ்சதுன்னா அதுக்கு பேர் அனலோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஐ ஆஃப் த ஆக்டோபஸ் ஆக்டோபஸோட ஐய வந்து ஒரு எக்ஸாம்பிளும் அதே மாதிரி ப்ளிப்பர்ஸ் ஆஃப் பெங்குயின் பெங்குயினோட ப்ளிப்பர்ஸ் ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க அண்ட் அண்டு டால்ஃபின் ஓகேங்களா இது மூணுமே அதே மாதிரி பாட்டனி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரூட் மாடிஃபிகேஷன் இன் பொட்டேட்டோ ஆர் கன்சிடர் அஸ் ஏ அனலோக்கஸ் ஆர்கேன் ரூட் வந்து இட் இஸ் மாடிஃபைடு இன்டூ மாடிஃபைடு இன்டூ நமக்கு வந்து பொட்டேட்டோவாக வந்து கன்வெர்ட் ஆகுது போத் தீஸ் பிளான்ஸ் ஹேவ் ஏ காமன் ஃபங்க்ஷன் அ ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு சில இதில் பார்த்தீங்கன்னா அதோட ரூட்டு சில இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் மாடிஃபைடு இன்டூ நமக்கு வந்து அந்த என்ன ப்ராடக்ட் இது வெஜிடபிள்ஸோ அதான் மாடிஃபைட் ஆகும் இந்த மாதிரி இருக்கும் சில இதில் ரூட் மாடிஃபைட் ஆகும் ஸோ எது ஆனாலும் நமக்கு தேவை வந்து அதில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் கிடச்ச மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு ஆர்கன் பெர்ஃபார்ம் த சேம் ஃபங்க்ஷன் ஓகேங்களா ஆர்கானிசம் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சுரல் பேட்டர்ன் பட் சிமிலர் ஃபங்க்ஷன் ஒரே ஃபங்க்ஷனை தான் கொடுக்குது இங்கே வேரும் சரி ஸ்டெம்மும் சரி இட் இஸ் மாடிஃபைடு இன்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் மாடிஃபைக்கு இது யூஸ் ஆச்சு அப்படின்னா இதை நம்ம வந்து அனுலோக்கஸ் ஸ்டக்சர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாமில் கொடுத்து இது என்ன அனுலோக்கஸா ஹோமோலோக்கஸா அப்படின்னு கேட்கலாம் ஸோ அதை கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும் ஹோமோலோக்கஸ் அப்படிங்கிறத மட்டும் கூட மார்க்கில் கேட்கலாம் அனலோக்கஸ் அதை மட்டும் கூட ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வெஸ்டிஜியல் ஆர்கேன் எச்ஓ உறுப்பு அப்படிங்கிறாங்க இது வரைக்கும் ஒன் நாட் செவன் எச் உறுப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஹியூமனுக்கே இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு காதில் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு இது ஒரு எச்ச உறுப்பு இட் இஸ் ஒன் ஆஃப் த எவிடென்ஸ் வி ஆர் கம்மிங் ஃப்ரம் த அனிமல்ஸ்லேருந்து தான் வந்திருக்குறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எவிடன்ஸ் அதே மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட முதுகெலும்பில் லாஸ்ட்டு போன் இருக்குது ஸோ அந்த லாஸ்ட் போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வால் இருந்ததற்கான அடையாளமாக இருக்குது சரிங்களா நம்ம முதுகெலும்புல அப்படியே கையை வச்சு பார்த்தோமா லாஸ்ட்டில் வந்து நம்மளோட இடுப்பு இடுப்புக்கு கீழே வந்து ஒரு போன் வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து டெய்ல் இருந்ததுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படியே நம்ம ரொம்ப ஜெனரேஷன் வந்து அந்த டெய்லை யூஸ் பண்ணாமலே இருக்கும்போது அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி ஒரே ஒரு எச்ச போன் மட்டும் ஒரே ஒரு ஒரே ஒரு போன் மட்டும் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எந்த யூஸுமே இல்லை ஆனால் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் தி எவிடென்ஸ் வி ஆர் கம்மிங் ஃப்ரம் த அனிமல்ஸ்லேருந்து வந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி எவிடன்ஸ் அதே மாதிரி அப்பெண்டிஸ் நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட குடல்வாழில் வந்து அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ இது குடல்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம ஓரஸாக இருந்தோம் போகுது ஓரஸ் அப்படின்னா வி ஆர் ஈட்டிங் பிளான்ஸ் பிளான்ஸை சாப்பிடும்போது ஹெர்பிவோர்ஸ் கார்னிவோர்ஸ் ஆம்னிவோர்ஸ்னு மூன்று இருக்காங்க அது உங்களுக்கு தெரியும் ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னா அவங்க வந்து பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸை வந்து ஹெர்பிவோர்ஸ்ன்னு சொல்கிறோம் கார்னிவோர்ஸ் அப்படின்னா ஃப்ளெஷ் ஈட்டிங் அனிமல்ஸை கார்னிவோர்ஸ்னு சொல்கிறோம் அதே ஆம்னிவோர்ஸ்னால் ஹெர்பிவோர்ஸையும் பிளான்ஸையும் சாப்பிடுவாங்க அதே மாதிரி அனிமல்ஸையும் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஃப்ளஷையும் சாப்பிட்டாங்க அப்படின்னா அது ஆம்னிவோர்ஸ் அனைத்துண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ த அப்பெண்டிக்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆச்சு எப்போ அப்படின்னா நம்ம வந்து எல்லாம் நம்ம சாப்பிட்டு பிளான்ட் பிளான்ட் மட்டும்தான் நம்மளோட ஃபுட்டாக இருக்கும்போது அதோடய யூஸ் வந்து அதிகமாக இருந்தது இப்போ நம்மளோட ஃபுட்டு வந்து எல்லாமே மாற்றிட்டோம் பிளான்ட் அப்படியே பச்சையே யாருமே சாப்பிட்றதில்ல ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட ஆர்கன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ வந்து ஒரு எச்ச உறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதில் நிறைய பேர்த்துக்கு ப்ராப்ளம் வரும் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஆர்கன் வந்து அந்த ஆர்கன் வந்து ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்னா சீக்கிறதுத்துக்கு மேலே அந்த ஆர்கன் இருக்கும் ஸோ அந்த ஆர்கனில் இன்கேஸ் நம்ம பாடியில் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் நல்லா வந்து நமக்கு டைஜஷன் ஆகல டைஜஷன் ஆகல நம்மளோட ஃபீக்கல் மேட்டர்லாம் அதில் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனோட பகுதியில் இருக்கிற லேயர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஃபீக்கல் மேட்ரு அது உள்ளார போயிடும் ஸோ அந்த மாதிரி போனோடனே அங்கே டிகே ஆகி அழுக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருக்கும்போது பயங்கரமான நமக்கு பெயின் இருக்கும் உடனே நம்ம வந்து அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ இது ஒரு எச்ச உறுப்பு நமக்கு தேவையில்லை இது வந்து ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணாது இன்கேஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த எவிடென்ஸ் வி ஆர் கம்மிங் ஃப்ரம் த அனிமல்ஸ்லேருந்து தான் வந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த எவிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ரக்சர் விச் ஆர் வெல் டெவலப்டு அண்டு ஃபங்க்ஸ் ஃபங்க்ஷனல் இன் த ஆண்ட்ஸ்டர் பட் இட் டிஸ்அப்பியர் இன் கோர்ஸ் ஆஃப் எவல்யூஷன் ஸோ இந்த அப்பெண்டிக்ஸ் இந்த வெஸ்டீஜியல் ஆர்கன் எல்லாமே நாட் ஓன்லி அப்பண்டிக்ஸ் த வெஸ்டீஜியல் ஆர்கன் எல்லாமே ஆன்சஸ்டரில் வந்து ஃபங்க்ஷனலாக இருந்தது நம்ம டெவலப் ஆகி அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது இதோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிருச்சு ஸ்டாப் ஆனாலும் அந்த ஆர்கனோட சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஆர்கன் இருந்ததுக்கான அடையாளமாக நம்மளோட பாடியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஃபங்க்ஷனல் இன் த பட் டிஸ்அப்பியர்டு இன் த கோர்ஸ் ஆஃப் எவல்யூஷன் இன்னும் அது வந்து எவ்வளோ நாளைக்கு சார் நம்ம உடம்புல இருக்கோம் அப்படின்னா இன்னொரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அது இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது அழிஞ்சிரும் ஸோ நம்ம எந்த ஆர்கனை யூஸ் பண்ணுறோமோ அது வந்து டெவலப் ஆகும் யூஸ் பண்ணாத ஆர்கன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிரும் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹியூமன் அப்பெண்டிக்ஸ் இஸ் த ரிமைண்ட்ஸ் ஆஃப் சீக்கம் விச் இஸ் த ஃபங்க்ஷனல் இன் த டைஜஸ்டிவ் ட்ராக் ஆஃப் ஹெர்பிவோர்ஸ் அனிமல்ஸ் லைக் ரேபிட் ரேபிட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீக்கம் சீக்கத்துக்கு மேலே அப்பன்டிஸ் வந்து நல்லா டெவலப் ஆகியிருக்கும் அனிமல்ஸில் நல்லா டெவலப் ஆகியிருக்கு ஏன்னா அது வந்து ஓன்லி ஈட்டிங் த பிளான்ட்டை மட்டும்தான் ரேபிட் சாப்பிடும் ஸோ த ரேபிட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஃபீக்கல் மேட்ரையே அது சாப்பிடும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ரேபிட்டுக்கு மட்டும்தான் இருக்குது ஃபஸ்ட் நாள் அதோட ஃபீக்கல் மேட்டரை போட்டுட்டு போவோம் ரெண்டாவது நாள் வரும்போது அதோட ஃபீக்கல் மேடரையே எடுத்து அது சாப்பிடும் ரேபிட்டு ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் பட் அதோடய ஈட்டிங் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ராபிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து அப்பெண்டிக்ஸ் வந்து யூஸ் ஆகுது எதுக்கு அப்படின்னா ஏன்னா அது வந்து ஒரு ஹெர்பி ஓரஸ் அதை வந்து பிளான்ட்டை சாப்பிடுது பிளான்ட்டை சாப்பிட்டுட்டு டைஜஷனுக்கு அது யூஸ் ஆகுது இதே நமக்கு அது இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து நம்ம பச்சையாக பிளான்ட்டை சாப்பிட்றது இல்லை ஸோ அதனால் அந்த ஆர்கன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய சைஸ் வந்து குறைஞ்சிருச்சு செல்லுலோஸ் டைஜஷன் டேக் பிளேஸ் இன் த சீக்கம் ஆஃப் தீஸ் அனிமல்ஸ் செல்லுலோஸ் வந்து இப்போ பச்சையாக இருக்கிற பிளான்ட்லாம் வந்து நிறைய செல்லுலோஸ் இருக்குது அது டைஜஷன் ஆகணும் அப்படின்னா சீக்கத்துக்கு மேலே இருக்கிற பகுதி சீக்கத்துக்கு நிறைய ஒர்க் இருக்குது டியூ டு சேஞ்ச் இன் த டயட் கண்டெய்னிங் லெஸ் செல்லுலோஸ் சீக்கம் இன் ஹியூமன் விகம் ஃபங்ஷன் அண்ட் ஃபங்க்ஷன் லெஸ் அண்ட் இஸ் ரெடியூஸ்ட் டு த வெர்மிஃபார்ம் அப்பெண்டிட்டிக்ஸ் ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா அந்த சீக்கத்தோட சைஸ் வந்து சீக்கத்தோட ச ஒர்க் வந்து ரொம்ப கம்மி என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து பிளான்ட்டை வந்து அதிகமாக சாப்பிட்றதில்ல செல்லுலோஸ் டைஜஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து இதோடய ஆர்கன் வந்து சைஸ் குறைஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்பெண்டிக்ஸ் வந்து இதில் வேலையே இல்லாமல் போயிருச்சு அதனால் அதை வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் விச் இஸ் வெஸ்டிஜியல் ஸோ விஸ்டம் டீத்து நமக்கு என்னென்னா ஒன் நாட் செவன் சொன்னீங்க சார் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா விஸ்டம் டீத் ஓகேங்களா இந்த சிங்க பல்லு அப்படின்னு சொல்லுவாங்க பல்லுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பல்லு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதோட வேலை என்னென்னா நம்ம நம்ம அனிமல்ஸ்லேருந்து தான் வந்தோம் அப்படிங்கிறதுக்கு இட் இஸ் ஒன் ஆஃப் த எவிடென்ஸ் அதே மாதிரி ஏர் மசில்ஸ் நம்மளோட காது மடல்கள் காது காது மடல்கள் இருக்குது பின்னாக இருக்குது ஸோ அங்கே அதே மாதிரி பாடி ஹேர் உடம்புல முடி உடம்பு ஃபுல்லாக சில பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு முடி இருக்கும் ஸோ இதுவும் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த வெஸ்டிஜியல் ஆர்கேன் அதே மாதிரி நிக்டி டேட்டிங் மெம்பரைன்ஸ் நிக்டி டேட்டிங் மெம்பரைன்ஸ் அப்படிங்கிறது அனிமல்ஸில் இருக்கிற அனிமல்ஸில் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ் வந்து வாட்டரில் இருந்ததுன்னா அந்த வாட்டர் வந்து கண்ணு வழியாக உள்ளார போகாமல் இருக்கிறதுக்கு நிக்டிடேட்டிங் மெம்பரைன்ஸ் அப்படிங்கிற ஒரு மெம்பரைன்ஸ் இருக்குது ஸோ அதே மெம்பரைன்ஸ் நமக்கும் வந்து கார்னியா அதுக்கு மேலே கார்னியாவுக்கு மேலே கார்னியா இஸ் எகெயின் ப்ரொடக்டிவ் ப்ரொடக்டட் பை ஒன் ஆஃப் த ப்ரொடக்டிவ் கவரிங் வி கால்ட் அஸ் ஏ கன்ஜெக்டிவா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ கார்னியாவுக்கு மேலே ஒரு கன்ஜக்டிவாக இருக்குது அந்த கன்ஜெக்டிவா நமக்கு தேவையே இல்லை ஆனால் அந்த ஆர்கன் வந்து நமக்கு இருக்குது அந்த ஒரு லேயர் இருக்குது இட் இஸ் ஒன் ஆஃப் த வெஸ்டிஜியல் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து தண்ணியில் வாழ்கிற உயிர்களுக்கு அது வந்து நிக்டிடேட்டிங் மெம்ப்ரைன்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா விச் ப்ரிவெண்ட் த என்ட்ரி ஆஃப் வாட்டர் இன்சைடு த பாடி பாடிக்குள்ளே போகிறத வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது இந்த நிக்டிடேட்டிங் மெம்ப்ரைன்ஸ் ஆனால் நமக்கு அது என்னவாக இருக்குன்னா கன்ஜெக்டிவாக இருக்குது கன்ஜ் கன்ஜெக்டிவாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபோவ் த சர்ஃபேஸ் ஆஃப் கார்னியா கார்னியாவுக்கு மேலே கன்ஜெக்டிவாக இருக்குது ஒன் ஆஃப் த ப்ரொடக்டிவ் கவரிங் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதெல்லாமே வந்து வெஸ்டிஜியல் ஆர்கேன் இப்போ வெஸ்டிஜியல் ஆர்கேன் அப்படின்னா என்னென்னு நமக்கு தெரியும் எச்ச உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் இதோட ஃபங்க்ஷன் நமக்கு இல்லைனாலும் இது மூதாதையர்களில் இருந்தது இந்த உறுப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த உறுப்புகள்லாம் நமக்கு இருக்குது அதில் ஒன்று வந்து ஃபார்ம் அப்பெண்டிடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி விஸ்டம் டீத் சிங்கப்பல் முன்னாடி இருக்கிற பல் ஹேர் மசில்ஸ் காதில் இருக்கிற சதைகள் அதை சொல்கிறோம் அதே மாதிரி பாடி ஹேர் உடம்புல இருக்கிற முடி அதே மாதிரி நிக்டி டேட்டிங் மெம்ரைன்ஸ் இதெல்லாம் வந்து வெஸ்டிஜியல் ஆர்கன் ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கனெக்டிங் லிங்க் ஸோ கனெக்டிங் லிங்க் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த கனெக்டிங் லிங்க்கு இப்போ ஆர்கியாப்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ட்ஸ் இருக்குது அந்த பேர்ட்ஸில் ரெப்டைல்ஸோட கேரக்டர் இருக்குது பேர்ட்ஸோட கேரக்டர் இருக்குது ரெப்டைல்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் ஊர்வனை இருந்து தான் பரப்பனை வந்தது அப்படிங்கிறதுக்கு இன்டர்மீடியட் ஒன்று இடையில் ஒன்று இருக்காங்க அவங்க பேர் ஆர்க் ஆர்கியாப்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ட்ஸ் இதில் ரெப்டைல்ஸோட கேரக்டரும் இருக்குது அதே மாதிரி ஊர்வன ரெப்டைல்ஸோட கேரக்டரும் இருக்குது பேர்ட்ஸோட கேரக்டர் ரெண்டுமே இருந்த மாதிரி ஆனால் பட் இதை வந்து வி ஆர் கிளாஸிஃபைட் அண்டர் த பேர்ட்ஸில் தான் நம்ம கிளாஸிஃபைட் பண்ணுறோம் கனெக்டிங் லிங்க் அப்படிங்கிறது ஆர்கியாப்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ட்ஸ் அடுத்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பெரிபேட்டஸ் பெரி அப்படிங்கிற ஒரு அனிமல்ஸில் வந்து விச் கனெக்ட் த அலிடா அண்ட் ஆத்ரோபோடா அன்னலீடாவையும் ஆத்ரோபோடாவையும் கனெக்ட் பண்ணுறது எதுனா பெரிபேட்டஸ் இது வெரி இம்பார்ட்டன்ட் த ஆர்கானிசம் விச் பொசஸ் த கேரக்டர் டூ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஒரு ஆர்கன கனெக்டிங் லிங்க் அப்படின்னா என்னென்னு கூட டூ மார்க்கில் கேட்கலாம் ஒரு ஆர்கானிசத்தில் ஒரு ஆர்கானிசம் விச் கனெக்ட் டூ குரூப் ஆஃப் கேரக்டர் வந்து கனெக்ட் பண்ணிச்சின்னா அதுக்கு பேர் கனெக்டிங் லிங்க் அதில் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆர்கேப்ட்ரிக்ஸ் அனதோனிசிய பெரிபேட்டஸ் இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி வெஸ்டிஜியல் ஆர்கன் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து சீக்கம் சீக்கம் இருக்குது அந்த சீக்கத்துக்கு மேலே தான் வெஸ்டிஜியல் ஆர்கன் இருக்குது இது கேட்பாங்க நம்மளோட பாடியில் ஃபார்ம் அப்பண்டிக்ஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா சீக்கத்துக்கு மேல் பகுதியில் ஃபார்ம் அப்பண்டிக்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இதில் அனலோக்கஸ் அண்டு ஹோமோலோக்கஸ் ஸோ இது ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட் ஹோமோலோக்கஸ் அப்படின்னா ஒரே மாதிரி ஆர்கன் டிஃப்ரெண்ட் வேலையை செஞ்சது அப்படின்னா அது ஹோமோலோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம் அனலோக்கஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்கன் ஒரு வேலையை செஞ்சதுன்னா அதை வந்து நம்ம அனலோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஹோமோலோக்கஸ் அப்படின்னா நான் ஹச்டி ஃபில்ம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஹோமோலோக்கஸ் அப்படின்னா டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அனலோக்கஸ் அப்படின்னா ஏசி ஞாபகம் வச்சுக்கோங்க கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் இது ஒன் மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஹோமோலோக்கஸ் ஆர்கன் இஸ் ஆர்ஜினேட்டட் ஃப்ரம் த டேஸ் எவல்யூஷன் என்ன எவல்யூஷனில் வந்தது அப்படின்னா டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அனலோக்கஸ் ஆர்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆர்ஜினேட்டட் ஃப்ரம் த கன்வர்ஜென்ட் எவல்யூஷனில் வந்தது ஓகேங்களா ஸோ இதில் வெஸ்டிஜியல் ஆர்கன் மட்டும் கூட மார்க்கில் கேட்கலாம் கனெக்டிங் லிங்க்னால் என்னென்னு கேட்கலாம் அதே மாதிரி ஹோமோலோக்கர்ஸ்னால் என்னென்னு கேட்கலாம் அனுலோக்கர்ஸ்னால் என்னென்னு கேட்கலாம் ஓகே